நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள வாசுதேவனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது பாரத திருநாட்டின் குடியரசு தினம் இன்று. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்வதுதான் ஜனநாயக நாட்டின் அடிப்படை உரிமை. அதை உறுதி செய்த தினம்தான் குடியரசு தினம். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம் நாடு. 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நம்ம நாடு குடியரசானது. மதம், இனம், மொழி, கலாச்சாரத்தில் வேறுபட்டு இருக்கிறதுனால சுதந்திரத்திற்கு பிறகு நம்ம நாடு சிதறி போயிடும், காணாமல் போயிடும்னு நிறைய நாடுகள் கனவு கண்டன. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தத்துவத்தோடு இன்றளவும் சிந்தாம சிதறாம கட்டுக்கோப்பா இருக்குது நமது பாரத திருநாடு. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் 1950 ஜனவரி 26 தான் நம்ம நாட்டுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சது. வாசுதேவன் ஐயாவுக்கு இந்த விவரம் தெரியும்னு நாம நினைக்கிறோம். 2nd உலகப் போரில் நம்மையும் தேவையில்லாமல் பிரிட்டிஷ் அரசு திணிச்சிடுச்சு. இந்த போருக்கு பின் அடிமைப்பட்டுள்ள நாடுகளுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுக்கணும்னு உலக நாடுகள் குரல் கொடுத்துருக்கு. நம்ம நாட்டில் நடந்த தீவிரமான சுதந்திர போராட்டத்தை கண்டு நமக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்க பிரிட்டிஷ் அரசு முன்வந்தாலும் நமக்கு டொமினியன் அந்தஸ்து மட்டுமே கொடுத்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் முடியாட்சியின் கீழ் ஆண்டு கொள்ளும் தன்னிச்சையான பகுதின்னு இதுக்கு பொருள். இதன் பிறகு அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு நமக்கான சட்டத்திட்டங்கள் 1949 உருவாக்கப்பட்ட பிறகு நமக்கான அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள்தான் 1950 ஜனவரி 26. இவ்வளவு நடைமுறைகள் இருக்கு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு நாளுக்கும். சும்மாவா கிடைச்சது சுதந்திரம்னு நாம் புத்தகங்களில் படிக்கிறோம், வயசில் பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி சிரமப்பட்டு பலரின் உயிர் தியாகத்திற்கு பின் கிடைத்த சுதந்திரத்தை நாம் எப்படி போற்றி பாதுகாக்கிறோம்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில்? வெறுமன வாயால் சொல்கிற அளவுக்கு கிடையாது, அவ்வளவு இயற்கை வளம் நம்ம நாட்டில் கொட்டி கிடக்கு. வாசுதேவனையா, நீங்கள் வயசில் பெரியவங்க, உங்களை போன்றவர்களை சொல்ல முடியாது. எங்களை போன்றவர்கள் இந்த நாட்டின் சூழலை, இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு சீர்கேடு அடைய செய்திருக்கோம்னு தெரியுது. ஆனாலும் இந்த நாடு தாங்குதே, அந்த அளவுக்கு அடித்தளம் ரொம்ப நல்லா இருக்கு. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்குன்னு சொல்லுவாங்க விளையாட்டா, அதுபோல கிடையாது நம்ம நாடு. 1947 சுதந்திரம் பெற்ற போது 30 கோடி முகமுடையாளா இருந்தாள் நமது பாரத தாய். இப்போ நம்ம மக்கள் தொகை 130 கோடிக்கும் மேல. அப்போ உணவுக்கு பஞ்சம் இருந்தது, இன்னைக்கு அந்த பஞ்சம்லாம் இல்லை. அந்த தெம்புடைய நாடு நம் நாடு, போற்றி பாதுகாப்போம். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.